எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கோ 2x2 எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்கோ எலக்ட்ரிக் பைக் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை சேர்ந்த யூட்டிலிட்டி பைக் மேக்கர் தான் இவங்க. அவங்களுடைய இந்த அப்கோ 2x2 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி எலக்ட்ரிக் பைசைக்கிள் கான்செப்டில் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபார்மர்ஸ்க்கு மட்டுமே உபயோகப்படுத்துறதுக்கு தான் முதல்ல வந்து வடிவமைச்சாங்க. இப்போ வந்து இந்த வண்டியில் 2 வேரியண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, 2 மாடலு. அது என்னென்ன மாடல் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x2 WRK மாடல் சொல்கிறாங்க. அதுவே ரெகுலரில் இந்த ரோட்லாம் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x2 ADV மாடல். ஸோ இந்த 2 மாடல் தான் அது. இந்த 2 மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் மூலமாக வந்து இயக்கப்படுது. அதாவது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சக்கரம் இருக்குல்ல, இந்த 2 சக்கரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்டாருடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட ஹப் மோட்டர்டு எலக்ட்ரிக் மோட்டார் தான் அது. அதாவது வீல்லேயே வந்து அந்த மோட்டார்ஸ் வந்து அவங்க பொருத்தி இருப்பாங்க. ஓகே, பின்புறமும் முன்புறமும். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 48 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் இந்த 2 வண்டியுமே. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்கோ 2x2 எலக்ட்ரிக் பைக்குடைய லோட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோகிராம்ஸ் வரைக்கும் எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த 2 வண்டியுமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஒரு சில வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த WRK மற்றும் ADV இந்த 2 எலக்ட்ரிக் பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டயரு மற்றும் அதனுடைய லைட்டிங்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லாமே சேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ADV எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவே WRK வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்துட்டு இந்த ஆஃப் ரோட் வீக்கிளில் விவசாயிகள்லாம் பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஆஃப் ரோட் டயர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. லைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடியூவில் வந்து பார்த்திங்கன்னா டாட் லைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும். WRKயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் லைட், சிங்கிள் ஃப்ளட் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இந்த வண்டியுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த WRK எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு 2 பக்கமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஃபார் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அடுத்த இந்த வண்டியுடைய பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அப்புறம் ஹெவி டியூட்டி, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டி. இந்த 3 வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட பேட்டரி பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுவே ஹெவி டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட பேட்டரி பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோகிராம்ஸு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டி பேட்டரியில் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.1 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட பேட்டரி வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய வெயிட்டு 18 கிலோகிராம்ஸ் வரைக்கும் கிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணி இந்த சீல்டு கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு அலாய் சேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்கோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வாட்டர் மற்றும் டஸ்க் ரெசிஸ்டன்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்துட்டு சீல் செய்யப்பட்டுள்ளது, எதுவும் டஸ்ட்டு இல்லை வாட்டர் எதுவும் போகாத அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு. அடுத்த இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த 2x2 WRK உடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா $6,499 $6,999 வரைக்கும் இருக்குது. நம்ம எந்த மாதிரி பேட்டரி சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இதனுடைய விலை வந்து மாறுபடும். அடுத்ததான் இந்த 2x2 ADV உடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா $6,999 இருந்து $7,499 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்திய மதிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.8 லேக்ஸ்லேருந்து 5.2 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த 2 வண்டியுடைய விலை. அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்கோ 2x2 எலக்ட்ரிக் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டை சார்ந்த ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய மிலிட்ரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வாகனத்தை வந்து இணைக்கிறதுக்கு இதன் மூலமாக வந்து அவங்க முதல்ல எலக்ட்ரிக் vehicles வந்து அவங்களுடைய ஆர்மிக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் இந்த UBCO 2X2 எலக்ட்ரிக் பைக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஓட்டிகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.